அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 217 தேர்ட் த செகண்ட். எஸ்டர்டே இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல தேர்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் வி ஹேட் டன். நவ் வி ஆர் டூயிங் த செகண்ட் சம். நவ் டான் தீட்டா, யூ ஆர் டேக்கிங் LHS டான் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் டான் தீட்டா. இப்போ நம்ம LHS எடுத்துருக்கோம். டான் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கு? டான் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டான் தீட்டா ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இந்த ரெண்டும் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டான் தீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. பை எப்படி எழுதிக்கிற கொஞ்சம் இடம் பத்தாது. தென் 1 மைனஸ் காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை, ஸோ யூ மே பி கன்ஃபியூஸ்ட், ஸோ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். டான் தீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. தென் இந்த லைன் லாங்காக போடணும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும், இந்த லைன் வந்து லாங்காக இருக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. சிமிலர்லி காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இட் ஏ லாங் லைன். 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த ரெண்டும் தெரிஞ்சுட்டா சம் ஈஸியாக போடலாம். நவ் யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம். நியூமரேட்டர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் பை எல்சிஎம். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு லைன் போட்டு ஃபர்ஸ்ட் ரைட் எல்சிஎம், பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் டு ரைட் திஸ் இதை எழுத மறந்துடுவாங்க. அப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ண வாட் இட் கெட்? சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. எல்சிஎம் மீசியமா எடுக்கிற அப்ப இந்த சைன் தீட்டாவை கீழே இதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். லாங் லைன் எல்சிஎத்துக்கு ஒரு தனியா ஒரு கோடு. அப்ப கீழே எல்சிஎம் என்ன இருக்கு? காஸ் தீட்டா. நவ் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளை 1 into cos theta, cos theta minus sin theta. இந்த sin theta என்ன வரும்? நியூமரேட்டருக்கு போயிடும். sin theta by cos theta is written. Plus, this will go to the numerator. அப்போ நியூமரேட்டருக்கு போனா ஏற்கனவே ஒரு sin theta இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? sin square theta. அது இல்லாம இந்த இடத்துல காஸ் தீட்டா. தென் அவங்க கன்ஃபியூஸ் ஆனா ஜஸ்ட் ரெசீவ் பண்ண சம் அப்புறமா செய்யலாம். இடம் பத்தாது. ஜஸ்ட் ரெசீவ் ப்ராப்பர்ட்டி டென் ரைட். நம்ம டைரக்டா நம்ம எடுத்து போவோம்னா அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டு இந்த டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கல் இருக்கு. ஸோ யூ கேன் ரைட் சைன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. டினாமினேட்டர் இருக்குது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்னு எழுதிட்டோம். இந்த சைன் என்ன இருக்கு? பிளஸ் திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்டு இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிங்கன்னா காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர் ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலி டர்ன் ரைட். நவ் இப்போ சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. தென் டினாமினேட்டர் என்ன இருக்கு? காஸ் தீட்டா பிராக்கெட் sin theta minus cos theta. Then plus இங்க cos square theta by இங்க டினாமினேட்டர்ல sin theta bracket cos theta minus
sin θ. இப்ப இங்க டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இந்த sin θ minus cos θ, இங்க cos θ minus sin θ. சோ டேர்ம்ஸ் நம்ம மாத்தி எழுதணும்னா இங்க பிளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். நம்ம ஏற்கனவே போன கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஏ மைனஸ் பி இருக்கு. இப்ப டேர்ம்ஸ் திருப்பி எழுதினா இங்க மைனஸ் போட்டு பி மைனஸ் ஏ, ஆர் சிக்ஸ் மைனஸ் செவன், இங்க மைனஸ் போட்டு செவன் மைனஸ் சிக்ஸ். சோ டேர்ம்ஸ் நம்ம திருப்பி எழுதணும்னா we can put minus sign. So in this way if you write this, you write as it is, sin square theta by cos theta sin theta minus cos theta minus, instead of plus I put minus because I am writing terms on the number sin theta minus cos theta, so that it is easy for us to take the LCM. இப்போ இங்க இது வந்து சேமா இருக்கு. அப்ப LCM நாவே I told you to put a wrong line, ஒரு லைன் போட்டுக்க. இந்த ரெண்டும் சேமா இருக்கு, ஒரு டைம் எழுதினா போதும் sin theta minus cos theta. இப்ப இங்க 3 5, இங்க 4 5, இப்படி இருக்கு. அப்ப நம்ம எல்சியம் எடுக்கிறப்ப இந்த 5 வந்து நம்ம ஒரு டைம் எழுதிட்டா போதும். அப்புறம் இந்த காமன் ஃபேக்டரா இல்ல அப்படின்னா போத் யூ ஆர் ரைட்டிங். இதுதான் எல்சியத்துக்கான ப்ரொசீஜர். எல்சியம் இங்க 3 5, இங்க 4 5 இருக்கு. 5 காமன் இருந்தா யூ ரைட் 1 டைம், இங்க 3 நோ காமன் ஸோ அப்படியே எழுதிக்கிற, இங்க 4 அப்படியே எழுதிக்கிற. ஸோ திஸ் இன் திஸ் வே இஃப் யூ ரைட், இது காமனா இருக்கிறதுனால யூ ரைட் இட் 1 டைம். இங்க வந்து காமன் எதுவும் இல்லை, அப்ப யூ ரைட் போத் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா. நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை, இங்க காமனா இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே விட்டுறோம். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப மீனிங் என்ன இருக்குது, இந்த காஸ்டும் இந்த காஸ்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சைனும் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் சேர்ந்து சைன் கியூ தீட்டா மைனஸ், இங்க இது எடுக்கிறப்ப என்ன, இந்த சைன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். நான் திஸ் அண்ட் திஸ் வில் பி கேன்சல், தென் இங்க மீதி என்ன இருக்கு, காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் கியூப் தீட்டா. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ டோல்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த ஃபார்ம்ல வந்து ஆஃபன் வி ஆர் யூசிங் திஸ் சாப்டர். இப்ப ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி தென் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபார்முலா இஸ் ஏ மைனஸ் பி, இது வந்து ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னோம். ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இஃப் யூ ரைட் இன் திஸ் வே ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிங்கிறது என்ன வரும், ஏங்கிற இடத்துல சைன் தீட்டா, பிங்கிற இடத்துல காஸ் தீட்டா, பிராக்கெட் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதும், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏபி, ஏபிங்கிற இடத்துல சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஏபிங்கிறது அது ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பை டினாமினேட்டர் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ஸ் க்வெஸ்சன்ஸ் மட்டுமே பார்க்க முடியாது. We see all the problems, both exercise and examples. If you are lucky means you will get the sum often you have seen. அதனால இந்த சம்ஸ் ஃபுல்லாகவே நீ கோ த்ரூ பண்ணு. ஸோ காஸ் தீட்டா இன் திஸ் சாப்டர் யூ ஆர் கெட்டிங் 1 5 மார்க் க்வெஸ்சன் இல்லையா. ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த்ரூ. அதுலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1 அண்ட் 7.2 இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லயும் சேர்ந்து யூ ஆர் கெட்டிங் ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் கிடைக்கும். ஸோ இதுல ஏதாவது கேன்சல் ஆகுமா, பிஃபோர் தட் யூ ரைட் இட் ரைட் இட் அஸ் 1. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இது ரெண்டு கம்பைண்டா என்ன ஆயிரும் நமக்கு 1 அப்படின்னு ஆயிரும். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ 1 பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை டினாமினேட்டர் என்ன இருக்கு, காஸ் தீட்டா
டினாமினேட்டர்ல காஸ் தீட்டா சைன் தீட்டா இல்லையா? சோ காஸ் தீட்டா சைன் தீட்டா பிராக்கெட் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இங்க எழுத முடியும் இல்லையா? சோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஒரே ஒரு சம் தான் செய்யறோம், பட் அந்த ஒரு சமுக்கு நமக்கு இடம் பத்தல. சோ இங்க சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கெட்டிங் கேன்சல். இப்போ இங்க ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, அடுத்த ஸ்டெப்லயே நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிடுறேன். சோ 1/ காஸ் தீட்டா சைன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா 7.1 இந்த மாதிரி லாங் ஸ்டெப்ல ஸ்பிளிட் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் இருக்கும். அப்ப நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். 1/cos θ என்ன கொடுத்துருக்கு? 1/cos θ ஈக்குவல் டு சீகன் தீட்டா. தென் 1/sin θ கொசீகன் தீட்டா பிளஸ் இது என்ன ஆயிடும் டான் பை 1. சோ இஸ் ஈக்குவல் டு ஆர். சோ திஸ் ஆன்சர் வி ஹேவ் காட். ப்ளீஸ் கோ த்ரூ. தேங்க்யூ.